மக்களே வணக்கம். நீங்க பாத்துக்கொண்டிருப்பது பயாஸ்கோப் தமிழ். இன்னைக்கு நம்ம வாக்கிங் டெத்தோட சீசன் 1 எபிசோட் 5 தான் போக போறோம். போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு, இதுவரை நம்ம டெர்லோட அண்ணன் அட்லாண்டா இல்ல, அதனால கன் எடுக்கிறதா கிளம்புறாங்க. கன் எடுக்க போன நேரத்துல நம்ம கிளென் வந்து ஒரு கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த குரூப் கூட பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கிளென்ன காப்பாத்துறாங்க. இவங்க ரிட்டர்ன் போக வேண்டிய வண்டி நம்ம மெரில் எடுத்துட்டு போயிட்டாரு. அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல வாக்கர்ஸ் வந்து இவங்க வந்து கேம்ப் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, அதனால நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த வாக்கர் அட்டாக்ல நம்ம எமையும் இறந்து போறாங்க. நம்ம ரிக் வந்து மார்கன் கூட பேசிட்டு இருக்காரு. நீ உயிரோட இருப்பியான்னு கூட தெரியாது மார்கன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட குடும்பத்தை கண்டுபிடிச்சோம்னா நம்ம முடியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா மார்கன் எந்த ரிப்ளையும் பண்ணல. உன்னோட பையனை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம லோரி வந்து நம்ம ஆண்ட்ரியாட்ட பேச போறாங்க. ஆண்ட்ரியா வந்து அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க. நைட்டு போறான். இங்க பாரு, அவளும் நம்மள ஒருத்தி தான். நாம அவளுக்கு முறப்படி என்ன செய்யணுமோ அது செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்ட்ரியா கண்டுக்கவே இல்லை. இப்ப நம்ம ரிக் வராரு. ரிக்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் நைட்டு போற அங்கேயே தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரிக் வந்து பேச போறாரு. அப்ப ஆண்ட்ரியா நம்ம டெரல் கடுப்பா கிளம்புறாங்க. இருந்து போய் மொரலஸ்க்கு வந்து பாடி எல்லாம் எரிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கிளென் வந்து தடுக்கிறாரு. இவர் நம்ம கூட இருந்தவரு, இவரை வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டெரல் செமகாண்டாயிடுறாரு. எங்க அண்ணன் ஒரு கையோட எங்க போனானே தெரியல, அவனை பத்தி யாரும் இங்க ஃபீல் பண்ணியாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப ஜெய்க்கு வந்து ஜிம்ட்டு கேக்குறாங்க, எதுக்கு உனக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அது சும்மா அப்படின்னு சொல்றாரு அவரு. வாக்கர் வந்து ஜிம்ம கடிச்சிருச்சு சொல்லி கத்துறாங்க. எல்லாருமே நம்ம ஜிம்ம ரவுண்டு கட்டுறாங்க. நம்ம டெரல் வந்து அதை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ஒரு வாக்கர் கடிச்சிருக்கு. எல்லாருமே என்ன பண்றேன்னு தெரியல. மறுபடியும் மீட்டிங் வைக்கிறாங்க. ஜிம் வந்து ஓரம் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம டெரல் சொல்றாரு, யோ ஓவரா பண்ணாதீங்க, என்கிட்ட இப்ப கூட சொல்லுங்க, இதத்தையும் நான் தலையில இறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஷேன் சொல்றாரு, அப்ப நீயும் கடிபட்டுட்டா இந்த மாதிரி இறக்கிறவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டெரல் வந்து, அப்ப நீ என் மேல இறக்கம் காட்டினா நான் மிருகம் மாதிரி உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம டெரல் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு டெரல் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரிக் சொல்றாரு, அவர் ஒன்னும் மான்ஸ்டரோ இல்ல வெறி பிடிச்ச நாயோ கிடையாது, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சிடிசிக்கு போலாம் சொல்லி நம்ம ரிக் சொல்றாரு. இந்த மாதிரி கடிபட்டவங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ரிக். இதை விட்டா நமக்கும் ஷெல்டருக்கு வர வழி கிடையாது, நம்ம அங்கதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிக் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜிம்முக்கு அதான் வழி, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஷேன் சொல்றாரு, அங்க போனா 100 மீட்டருக்கு முன்னாடி ஆர்மி பேஸ் இருக்கும், என்ன எதுன்னு கேட்காம சுட்டுக் கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டெரல் சொல்றாரு, அப்பனா மருந்து வாங்கி அங்க தேய்க்க போறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்க யாருக்குமே தைரியமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடப்பார் எடுத்துட்டு நம்ம ஜிம் வந்து அடிக்க போறாரு. அப்ப ரிக் வந்து அவரோட கன் எடுத்து திரும்பியும் டெரலோட தலையில கண்ண வைக்கிறாரு. நம்ம ரிக் சொல்றாரு, நம்ம உயிரோட இருக்க மனுஷனை கொல்ல கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு என் தலையில கண்ணை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சில பேருக்கு இப்படி சொன்னா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேன் வந்து டெரில்ட்ட இருக்க கடப்பாறை வாங்கிடுறாரு. நம்ம ரிக் வந்து நம்ம ஜிம்ம வண்டிகளை கொண்டு போறாரு, ஏன்னா பாதுகாப்பா வைக்க. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க ஆண்ட்ரியா திரும்ப அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம டெய்ல் வந்து பேச போறாரு, என்னோட ஒய்ஃபை பத்தி உன்ட்ட சொன்னா சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஆண்ட்ரியா வந்து, அவங்களுக்கு கேன்சர் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இறந்து போயிட்டா, என் கூட வாழ்றதுக்காக நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணா ஆனா இறந்து போயிட்டா, ஆனா கடைசி நாள் வரைக்கும் நான் ரொம்ப சீப்பாவே நடந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவ இல்லாத வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன், உங்க ரெண்டு பேரும் பொண்ணா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஆண்ட்ரியா வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க டெய்ல திரும்பி. அப்ப ஆண்ட்ரியா வந்து எமிக்கு வாங்கின செயினை வந்து எடுக்கிறாங்க. அப்ப டெய்ல் கேக்குறாரு, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா சொல்லிட்டு அந்த செயினை வந்து ஆண்ட்ரியா எமிக்கு போட்டு விடுறாங்க. நம்ம டெய்ல் சொல்றாரு, மனசு போட்டு குழப்பாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம டெரில் வந்து, இவங்கால இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட தலையில வந்து கடப்பாறை வச்சு ஓட்ட போட்டு இருக்காரு, ஏன்னா இவங்களும் மாறிடக்கூடாது அப்படிங்கறனாலதான். இப்ப உங்களுக்கு கான்செப்ட் லைட்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடி வாங்கி இறந்து போயிட்டாலும் இவங்க மாறிடுவாங்க. இப்ப வந்து கேரளோட ஹஸ்பண்ட் அடிக்க போகும்போது நம்ம கேரள் வந்து அவங்க கடப்பாறை வாங்கிட்டு அவங்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பெரிய ஆம்பளடா, நான் கெத்துரா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் முடிவு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெரில் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறாரு, ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் கேரள் வந்து எந்த அளவுக்கு அவங்க புருஷன்ட்ட மாட்டி அடிபட்டாங்க அப்படிங்கிறது. இப்ப ஆண்ட்ரியோட தங்கச்சி எமி வந்து முழிச்சிட்டாங்க. வாக்கரா எந்திரிச்சதும் ஆண்ட்ரியோட தலைமுடியை பிடிச்சு இழுத்து அவங்க கடிக்க பாக்குறாங்க. அப்ப ஆண்ட்ரியா வந்து அவங்க கன் எடுத்து வாக்கர் எமியை சுட்டுக் கொள்றாங்க. எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப நம்ம ஷேனும் ரிக்
இடத்துக்கு வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஷேன் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னா ஃபியூல் பவர், மேன் பவர் எல்லாமே நம்ம இருந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பயங்கர ரிஸ்க், நம்ம இடையில பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புல்லட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்க எல்லாமே செலவு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி போறதா இருந்தா நீ மட்டும் தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சிடிசி போனா நமக்கு சேஃப், அங்க ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம டெரில் வந்து அங்க இறந்து போனவங்க பாடி எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. இப்ப வந்து டெரில் வந்து இங்க யாரும் இன்சார்ஜ் அதை மாதிரி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரிக் சொல்றாரு, இங்க யாருமே இன்சார்ஜ் கிடையாது, ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம லோரி சொல்றாங்க, அதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இறந்து போனது ஒரு வாக்கர் அப்படின்னா அதை எரிப்போம், இறந்து போனவங்க நம்ம எல்லாம் ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள புதப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எமியை சேர்த்து அங்க இறந்து போன எல்லாருமே புதைச்சிட்டு அங்க இருந்து எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரிக் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் எரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரிக் சொல்றாரு, ஷேன் என்ன நினைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நம்ம லோரி சொல்றாங்க, இங்க ஏதாவது முடிவெடுக்க போய் அது தப்பாயிருச்சுன்னா எல்லா பழியும் உங்க மேலதான் விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரிக் சொல்றாரு, இங்க பாரு அடுத்த வேலை சாப்பிட சாப்பாடு இல்ல, குடிக்க நல்லா தண்ணி இல்ல, நம்ம கவர்மெண்டோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ரிக் வந்து ஜிம்ம போய் பாக்குறாரு, அவருக்கு ஃபீவர் ரொம்ப அடிக்குது. நம்ம ரிக் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சிடிசி போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஜிம் சொல்றாரு, இதான் பிளான் பண்ணும்போது கடவுள் உனப்பா சிரிக்கிற அவனு கேக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதே கடவுள் கண்டிப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஷேன் வந்து லோரிட்ட பேச வராரு. அப்ப ஷேன் சொல்றாரு, ரிக்ட வந்து நீ தான் சொல்லணும், இங்க இருந்து போக வேணாம் சொல்லு அப்படி ஷேன் வந்து லோரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க பழகினதை இன்டெரக்டா சொல்லி காட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ரிக் வந்துடுறாரு, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஷேன் வந்து மலப்ப பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள லோரி வந்து நீங்க சொன்ன பிளான் சரியின் படுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் அப்படி சொல்லிடுறாங்க. லோரி பிளேட்டே மாத்திட்டாங்க. இப்ப நம்ம ரிக்கும் ஷேனும் காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சைட்ல ஏதோ சத்தம் கேக்குது. நம்ம ரிக் வந்து கீழ இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு. நம்ம ஷேன் வந்து மேல ஒரு பாதை இருக்கு, அதுல நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஷேன் வந்து ஒரு தவறான விஷயத்த பண்றாரு, அவரோட ஷாட் கன் வந்து நம்ம ரிக்க பாயிண்ட் பண்ண மாதிரி நிறுத்துறாரு. அப்படியே அவர் கண்ணுல அவ்வளோ ஒரு வெறி இருக்கு, திடீர்னு சுடாம விட்டுறாரு. இதை வந்து நம்ம டெய்ல் பாத்துறாரு. நம்ம ஷேன் அப்படி இப்படி மழுப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா நம்ம டெய்லுக்கு வந்து ஷேன் மேல டவுட் வருது. திரும்ப ரெண்டு பேருமே கேம்புக்கு வராங்க. கேம்புக்கு வந்து நம்ம ஷேன் சொல்றாரு, நம்ம ரிக்க பத்தி சொல்றாரு, ரிக்கோட நான் பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன், ரிக்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா ஒரு கேஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது முடிவெடுக்கிறதுல ரிக் மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து நம்மனா எங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மள ஒன்னா இருந்தாதான் பலமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்களால கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்து வர்றவங்க நாளை காலையில கிளம்புவாங்க இருந்து அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரிக் வந்து மார்கன்ட்ட பேசுறாரு, திரும்பியும் வாக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நாங்க குவாரியை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு. உனக்கான டீட்டெயில் எல்லாமே ரெட் கலர் கார்ல மேப் பண்ணி வச்சிருப்பேன், அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மறுநாள் காலையில வந்து எல்லாருமே கிளம்ப தயாரா இருக்காங்க. அப்ப முரல சொல்றாரு, நாங்க வரல அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவங்க ஃபேமிலி வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, நாங்க அங்க போக போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால ரிக்கும் ஷேனும் வந்து ஒரு கன்னு ஒரு புல்லட் இருக்கிற பாக்ஸை கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம டெரிலுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போ மொரலஸோட பொண்ணு வந்து சோஃபியா கிட்ட ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க, அது சோஃபியா வாங்கி வச்சுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பிரியாத விடையை கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்படியே விடிவு நோக்கி போற மாதிரி ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க பேக்ரவுண்ட்ல. ஆனா அடுத்த செகண்டே டெய்லோட ஆவி வந்து ரிப்பேர் ஆயிடுது. அவர் நேர்க்கனே சொல்லியிருந்திருப்பாரு ரேடியேட்டர்ல பிரச்சனை, வேற ஏதாவது வண்டி கொண்டு வாங்கன்னு. ஆனா ரிக் வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாரு. அப்ப ஷேன் சொல்றாரு, தூரத்துல ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஜெய்க்கு வந்து நம்ம ரிக்க கூப்பிடுறாங்க. ரிக் போய் பாக்குறாரு, ஜிம் வந்து ரொம்பவே முடியாம இருக்காரு, என்னோட எலும்பெல்லாம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு, என்னால டிராவல் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன இங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இத போய் கீழே போய் சொல்றாரு எல்லாத்தையுமே. அப்ப நம்ம டெய்ல் சொல்றாரு, நேத்து டெரில் சொல்லும் போது என் தப்பா நினைச்சிட்டீங்க, ஆனா இப்ப அவனே கேக்குறான், அவனை இங்கே இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருக்குமே அதான் சரின்னு பட்டுது. அதனால ஜிம்ம வந்து அங்க இருக்க மரத்தடியில வைக்கிறாங்க. இன்னொரு மரத்தடியா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு நம்ம ஜிம். எல்லாருமே ஜிம்க்கு வந்து பிரியா விடை தராங்க. இப்ப ஒரு நபரை காட்டுறாங்க, மானிட்டர் முன்னாடி உட்காந்து ஏதோ ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த ப்ராஜெக்ட்ல 193 நாள் வேலை பார்த்திருக்கேன், 63 நாள் ஆச்சு இந்த உலகம் முழுக்க இந்த வைரஸ் பரவி, இதுவரைக்கும் ஒரு சொல்யூஷன் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஜென்ரேட்டர்ல ஃபியூல் வேற கம்மியா இருக்கு, அதனாலதான் இந்த செக்டர்ல மட்டுமே பவர் வர மாதிரி செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் இன்ஜினியர் இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ வந்து அவர் லேபுக்குள்ள போய் TS19 அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கரோட சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்னதான் ஆன்டிடோட் கொடுத்தாலும் அந்த வைரஸ் வந்து அதோட ஹோஸ்டா மாத்திடுது. அப்போ தெரியாம அங்க இருக்க ஆசிட் வந்து அந்த சாம்பிள் மேல கொட்டிடுது, இவரோட கையிலயும் அந்த ஆசிட் பட்டுருது. அந்த இடத்துல அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. வெளியில வந்து இவரை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கம்ப்யூட்டர் வந்து டீகண்டாமினேஷன் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபை வெடிச்சு செதறது. இவர்கிட்ட ஃப்ரெஷ் ஆன வேற சாம்பிளும் இல்ல, இதெல்லாம் போய் மானிட்டர்ல போய் மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என்கிட்ட வேற சாம்பிள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பவரும் முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்க பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நான் வேலை பார்க்க போறது இல்ல, இன்னைக்கு நான் ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில இந்த கிளாஸ் வந்து தூக்கி அடிக்கிறாரு. மேல போட்டுட்டு அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி அவரே அவர் சீர் அப் பண்ணிக்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் ஒண்ணு இல்லவே இல்ல, இது எதுவுமே தெரியாம நம்ம ஆளுங்க எல்லாம் வாசல வந்து இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, எல்லாருமே வாக்கர்ஸா மாறி இறந்து போயிருக்காங்க. உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல உங்களுக்கு, சில எது செத்து போயிருச்சானே தெரியாம கிடக்குது. எல்லாருமே அங்க இருக்க ஷெல்டர் போய் தட்டுறாங்க. எல்லாருமே இங்க யாருமே இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே இங்க கிளம்பலாம் கிளம்ப
காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா சுத்தில வாக்கர்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, எந்திரிச்சு எல்லாருமே கத்துறாங்க. அப்ப ரிக் வந்து வேகமா கதவை அடிச்சுட்டு, நீ உள்ளதான் இருக்க தெரியும், கதவை தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஷெயின் வந்து நம்ம ரிக்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க கேமரா நம்ம ரிக் பாத்துறாரு, அந்த கேமரா மூவ் ஆயிட்டு இருக்கு அங்கிட்டு. நம்ம ரிக் அதை பார்த்துட்டு கத்துறாரு, இந்த மாதிரி எங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க, கதவை தரங்க, அடுத்த வேலைக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருந்து தப்பிச்சு போக கூட எங்க ஃபியூல் இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு சில படங்கள் எல்லாம் பாக்கும்போது என்னடா மனுஷன் எப்படி நடிக்கிறான் அப்படி சொல்லி தோணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஆக்டிங் பாக்கும்போது, வேற லெவல். கடைசியா உள்ள இருந்தவர் வந்து கதவை திறந்து விடுறாரு, அப்படியே ஸ்கிரீனை ஃபேட் அவுட் ஆக்குறாங்க. அப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்கமிங் சீசன்ஸ் அண்ட் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.